Hello friends, welcome back to my channel poornavinulagam. Ellarkum happy morning. Ellarum nalla irukkeengla? Romba sorry, school leave nala enala continuous ah vandu videos vandu poda mudiyala. So innikku vandu super ana video na paak porom. Enna video nu pathina super ana thittippana suvil irukkudiya thenelikai. Idu vandu kadaila pathina ore oru nelikai vandu 10 rupaiku vikkranga. Romba simple ah நம்ம வந்து இந்த தேனிலிக்காவை வீட்டிலேயே செய்யப்போகிறோம். அதுவும் வருஷக்கணக்காக வச்சு நம்ம இதை சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு அந்த நெல்லிக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி தட்டில் அடியில் தண்ணி வச்சுட்டு மேயில் இந்த மாதிரி நெல்லிக்காவை வச்சுட்டு இட்லியை நம்ம எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி வேக வச்சுட்டுங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அதுவாகவே உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா வந்து உடஞ்சிரும். இது வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி தட்டில் நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமா அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும், அதுவாகவே உடஞ்சி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் யோசிக்கலாம், இது வந்து வேக வைக்கிறதுனால நெல்லிக்காயோட சத்துக்கள்லாம் போயிடுமான்னு. கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது நம்ம லைட்டாக தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு 1 கப் நெல்லிக்காய்னா அதே அளவு வந்து நாட்டு சர்க்கரையை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா பாகுபதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அது வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து நெல்லிக்காவை போட்டு நம்ம வந்து நல்லா சுண்டி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா வந்து ஒரு திக்காக ஒரு கிரேவி பதத்தில் நம்ம அந்த உருண்டையில் அப்படி போகலையா, வேர்க்கடலை பருப்பிக்கு உருண்டையெல்லாம் அப்படி போகலையா, அந்த மாதிரி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி, திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரையான பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. இது கூட தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து தேனை சேர்த்துக்கலாம். கடையிலலாம் வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் நம்ம வந்து 40 ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்கினா கூட 1 கிலோ நெல்லிக்காய் வந்து 40 ரூபா தான் தாம்பரத்தில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கான நெல்லிக்காய் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் போது எக்கச்சக்க பழங்கள் வந்து இருக்குது. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நெல்லிக்காயில் என்னென்ன பழங்கள் இருக்குன்னு. நிறைய பேருக்கு வந்து இது எப்படிடா பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை வந்து வீட்லேயே செய்ய முடியும். இந்த நெல்லிக்காயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஃபாலை வந்து ரிடியூஸ் பண்ணும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹேரை வந்து ஷைனிங்காக வச்சுருக்கோம், கிரேயிங் ஆஃப் ஹேரை வந்து தடுக்கும், அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஏஜிங் இருக்குது, இம்யூனிட்டி பவர் வந்து நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷனை வந்து தடுக்கும், நர்வ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது, அதுக்கப்புறம் டயபிட்டிஸை க்யூர் பண்ணும், அந்த மாதிரி அனிமியாவை க்யூர் பண்ணும். இந்த மாதிரி எக்கப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டி லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட எல்லா ஃபியூச்சர் அப்டேட்ஸும் மிஸ் பண்ணலாம். பார்க்கலாம் குடிசிக்கிறமே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்களும் சந்திக்கிறது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஸோ மச்.